வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். லவ் ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை விரும்புங்க அப்படின்னு சொல்கிறேன். நிறையா பேர் வீடியோஸ் பார்ப்பாங்க, நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. சில பேஜஸை ப்ரௌஸ் பண்ணுவாங்க, அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறத லைக் பண்ண மாட்டாங்க, ஆட் பிளாக் கூட பண்ணிவிடுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை விரும்பினா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். பாருங்கள், நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஏதாவது ஒரு நியூஸ் மேகசின்ஸ், ஆன்லைன் மேகசின்ஸ் பார்க்கும்போது அங்கங்கே பேனர் ஆட்ஸ் இருக்கும், சில டெக்ஸ்ட் ஆட்ஸ் இருக்கும், வீடியோ ஆட்ஸ் இருக்கும், ஆடியோ ஆட்ஸ்லாம் கூட இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ வி ஆர் லிவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் பேனர்ஸ். இதை வச்சு தான் பிஸ்னஸ் மூவ் ஆகுது. பிஸ்னஸ் மூவ் ஆகிறதுனால தான் மணி ஃப்ளோ இருக்குது, அதனால் நம்ம வாழ்க்கையும் ஓடிட்டுருக்கு. அதனால் அட்வர்டைஸ்மெண்ட்டை தவிர்த்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆஸ் ஏ டிஜிட்டல் மார்க்கெட்டா, ஆரம்ப காலகட்டத்தில் எனக்குமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெரிதாக ஒரு விருப்பம் இல்லை. பட் லேட்டர் ஆன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நான் கோத்ரூ பண்ணும்போது என்னுடைய ஒர்க்கில் ஒரு எஃபிஷியன்சி தெரிஞ்சது. நீங்கள் இந்த மாதிரி வந்து நியூஸ் மேகசின்ஸ், ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போது, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க எப்படி அந்த பேனரை டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த ஆட் வீடியோவை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் எப்படி அந்த கால் டு ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை கிளிக் பண்ணால் போகிற லேண்டிங் பேஜ் அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணும்போது நாமளும் அந்த பிஸ்னஸை பண்ண முடியுமா, இந்த மாதிரி வந்து பல விஷயத்துக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பெய்டு கேம்பெயின்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆடை ஸ்கிப் பண்ணாமல், ஆடை பார்த்ததும் அதை ஒதுக்காமல், அந்த ஆடில் அப்படி என்ன தான் சொல்ல வராங்கன்றதை பார்க்கும்போது நம்மளுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். நார்மலாக இப்போ வர அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து ஒரு பர்சனலைஸ்டு ஆட்ஸாக வருது. நம்ம என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கோத்ரூ பண்ணுறோமோ அந்த ஆட்ஸ் வந்து நம்மளை ஃபாலோ அப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் யூஎஸ்ஏ பேஜில், யூஎஸ்ஏயில் அங்கே இருக்கிறவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விபிஎன் போன்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோன்ட் ஸ்கிப் த அட்வர்டைஸ்மெண்ட், டோன்ட் ஹேட் த அட்வர்டைஸ்மெண்ட், லவ் த அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டை விரும்புங்க. ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டராக எங்கே ஆடு பார்த்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி அதில் என்ன சொல்ல வராங்க, அந்த ஆடு எப்படி டிசைன் பண்ணாங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற பல விஷயத்தை நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுடைய ஒர்க்லேயும் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.